தாய்லாந்து நாட்டில் குடியிருப்பு பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டணம் ஒன்றில் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்ட 6 புலிகளை அந்நாட்டு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள பதும்தானி மாகாணத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இது தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் தாய்லாந்து வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அந்த அபார்ட்மெண்ட்டை சுற்றி வளைத்து 6 புலிகளையும் கைப்பற்றியுள்ளனர். 6 புலிகளும் கூண்டுகளில் அடைக்கப்பட்டு அங்கு வளர்க்கப்பட்டது தெரியவந்துள்ளது. எனினும் இவற்றை வளர்ப்பதற்கு தான் அனுமதி பெற்றுள்ளதாக அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கைப்பற்றப்பட்ட புலிகளை ஆராய்ந்த வனத்துறையினர் இது தாய்லாந்து நாட்டில் காணப்படும் புலிகள் இல்லை என்றும் இந்தோ சீனா பிராந்தியத்தில் இருந்து கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். அடுக்குமாடி கட்டடத்திலிருந்து 6 புலிகள் கைப்பற்றப்பட்டுள்ள சம்பவம் தாய்லாந்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்த அதிகாரிகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது.